அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கறோம்னா ஜூலை மாத நியமனங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாத முக்கிய நியமங்கள் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் வந்து அவையின் சர்வதேச குடியேற்ற அமைப்பின் தலைவராக போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஆண்டனியோ விட்டரினோ வந்து தேர்வு செய்யப்பட்டுக்காரு என்ன பேரு அப்படின்னு நினைச்சுக்கோன்னா ஆண்டனியோ விட்டரினோ இதை வந்து எளிமையா ஞாபக எப்படின்னா ஐநா சின் பொதுச்செயலாளர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவீங்க ஆண்டனியோ குட்ரேஸ் அப்படின்னு அவரோட பேர் ஆரம்பிக்கணும்னா ஆண்டனியோ விட்டரியோ அப்படின்னு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வரி வாரியத்தின் புதிய தலைவராக எஸ் ரமேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் சிபிஐசி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டெரெக்ட் டாக்ஸ் அண்ட் டேக் கஸ்டம்ஸுக்கு வந்து தலைவராக வந்து எஸ் ரமேஷ் வந்து நியமக்கம் பண்ணியிருக்கா அடுத்து வந்து பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா பிசிஐயின் முன்னாள் தலைவராக நவீன் சூர்யா ஓய்வு பெற்றதை அடுத்து விஸ்வேஷ் பட்டேல் அப்படிங்கிறவரை தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க விஸ்வேஷ் விஸ்வாஸ் பட்டேல் விஸ்வாஸ் பட்டேல் அப்படிங்கிற வந்து தலைவராக நியமித்துருக்காங்க அடுத்து கேட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலின் புதிய தலைவராக நரசிம்ம ரெட்டி வந்து நியமனம் கொடுக்காரு இவர் வந்து பாட்னா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷின் திட்டத்தை வந்து கண்காணிக்காக இவர் ஆணையராக கண்காணிப்பு ஆணையராகவும் இவர் இருந்திருக்காரு அடுத்து வந்து என்ஜிடி நேஷ்னல் கிரீன் ட ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் புதிய தலைவர் யாரு அப்படின்னா ஆதார்ஷ்குமார் தேசிய ப பசுமை திட்டத்தையும் புதிய தலைவர் ஆதார் குமார் நேஷ்னல் கிரீன்ட் அப்படின்னு அடுத்து வந்து உருவிய ராணுவத்தின் பணித்துறை பணித்தலைவராக இருந்த ஜோஸ் எலடியா ஆல்கேன் அப்படிங்கிறவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் உள்ள ஐக்கிய நாடு இராணுவ கண்காணிப்பு குழுக்கான திட்டத்தலைவராகவும் அடுத்து வந்து இராணுவ கண்காணிப்பு தலைவராகவும் இவர் வந்து யூஎன் ஐக்கிய நாடு சங்கே இவர் வந்து நியமன ஆறு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜாஸ் அப்படிங்கிறது தான் இவர் அடுத்து வந்து பிஜி நாட்டுக்கான இந்தியா தூதர் யார் அப்படின்னா யோகேஷ் பஞ்சா நியமிக்கப்பட்டுள்ளார் பிஜி நாட்டுக்கு போனா யோகம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க யோகேஷ் பஞ்சா நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த வந்து சிஜிஎஃப்இன் அத்லட்டிக் அட்வைசிங் கமிஷனை ஆசிய பிரதிநிதியாக தீபா பள்ளிகள் நியமிக்கப்பட்டுள்ளார் தீபா பள்ளிகள் இவர் யார் அப்படின்னா ஸ்குவாஷ் போட்டி விளையாடுறதும் இவர் தீபா பள்ளிகள் அதை வந்து ஞாபகம் அடுத்து வந்து பிபிசியின் உறுப்பினராக விஜயகுமார் வர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் பிபிசியின் உறுப்பினராக விஜயகுமார் வர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்து உலக சுங்க அமைப்பின் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் ஆசிய பசுக்கு தலைமையாக இந்திய நாடு இப்போ வந்து நியமிச்சிருக்காங்க இந்திய நாட்டை வந்து தனியாக நியமிச்சிருக்காங்க அடுத்து வந்து இந்திய கடல் காவல்படை கிழக்கு பிராந்தியத்தின் புதிய தலைவராக பரமே சிவமணி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய க கடலோர காவல்படை கிழக்கு பிராந்தியத்தின் புதிய தலைமை நிதியாக பரமே சிவமணியை வந்து அடுத்து வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் மாநிலங்களுக்கான ஐதராபாத்தில் வந்து உயர் நீதிமன்றம் இருக்குது ரெண்டு மாநிலக்கும் ஒரே ஒரு உயர்நீதினா அதுக்கு வந்து புதிய தலைமை நீதியாக தோட்டத்தில் பி ராதாகிருஷ்ணன் பயம் தோட்டத்தில் பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றுள்ளார் தோட்டத்தில் ராதாகிருஷ்ணன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதை வச்சு நான் கண்டிப்பாக வச்சுக்கோங்க தெலுங்கானாவுக்கும் ஆந்திரப்பிரதேசுக்கும் இடையில் ஒரு தோட்டம் இருக்காங்க தோட்டத்துக்கு இடையில் ராதாகிருஷ்ணன் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்வி தான் இவ்வளோ சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துறாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி இந்த டாக்குமெண்டோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருங்க அந்த பேஜில் போய் இந்த டாக்குமெண்டோட லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க